இப்போ இந்த ஷட்டர்ஸ் நார்மல் சென்டரிங் கான்செப்ட் தாங்க. ரெண்டு சைடும் பலகை வச்சுட்டு நடுவில் காங்கிரீட் போட்டு பிரிச்சுடுறாங்க. அதே மாதிரி தாங்க ரெண்டு சைடும் நான் இங்கே ஷட்டர்ஸ் வச்சுட்டுங்க. காங்கிரீட் போர் பண்ணதுக்கப்புறம் கழட்டிடுவோங்க. ப்ராப்பர் க்யூரிங் பீரியட் மட்டும் கொடுக்கணுங்க. கீழே பேஸ்மெண்ட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எங்கள் சைடு தாங்க. ஓ, பேஸ்மெண்ட் ஃபினிஷிங் வரைக்கும் நாங்கள் தாங்க. பட்டி பார்த்து ப்ரைமர் அடிச்சு கொடுத்துருவோங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதுங்க. சிம்பிளாகவே எல்லாம் ஷட்டர்ஸும் மாற்றி மோல்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக லாக் அண்ட் கீ மெத்தட் தாங்க. சரிங்க, அவ்வளோதாங்க. வெல்கம் டு மார்க்கெட் மசாலா. நம்ம சேனலுக்காக நான் வந்திருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர். இப்போ நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்களா, அதனால் வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம். அசூர பலம் கொண்ட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் இது. கும்கி அணியை கொண்டாந்து நம்ம இடித்தா கூட வீட்டை இடிக்க முடியாது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு கோச்சிங்கும் கொடுத்துட்டுருக்காங்க. அப்படி என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறத வாங்க நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார் உங்கள் நேமுங்க சார்? என் பேர் விஜயராகவனுங்க. இந்த பர்ஃபெக்ட் இன்ஃப்ராடெக்ங்கிற கம்பெனி நடத்திட்டு நாங்கள் இந்த ஷியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் இப்போ எல்லாத்துக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுக ஃபேக்ட்ரிஸு கடைகள் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு வர ஷட்டர்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதுக்கு வர இந்த பேசிக்காக பிளாஸ்டிக்கில் நாங்கள் ஷட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் வந்து மற்றவங்கெல்லாம் ஒரு 20-25 ப்ராப்ஸ் ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சைஸ் ஆஃப் ஷட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு 4-5 ஷட்டர்ஸ்லேயே நாங்கள் அதை அந்த எனி சைஸ் ஆஃப் பில்டிங்ஸ் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அந்த நம்ம சின்ன வயசில் க்யூப்ஸ் வச்சு விளையாடுவோம் இல்லையா, குழந்தை டாய்ஸ். ஒரு 15-20 ஐட்டம் இருக்கும். நீங்கள் கார் பண்ணலாம், பஸ் பண்ணலாம், வீடுக்கு பண்ணலாம். அது வந்து அந்த மே அவ்வளோ இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 5-6 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர்ஸில் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ யார் வேணால் ஒரு பார் பெண்டராக இல்லைன்னா இந்த சென்ட்ரிங் அடிக்கிறாங்கல்ல அவங்க, இல்லை இன்ஜினியர்ஸு, இல்லை மேஸ்திரியா, யார் வேணால் இதை எடுத்துக்கொண்டு போய் கட்டிக்கலாம். அதுதான் அதுதான் ஆமாம், ரொம்ப சிம்பிளிஃபைடான சிஸ்டம் தான். அதுதான் எங்களோட யூஎஸ்பிங்க. அதுதான் மெயினாக நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணோம். இப்போ அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அது எப்படி கட்டுறதுன்னு சொல்லும்போது அதுக்கான கட்டுமானம் எப்படி பண்ணுறதுங்கிறது நாங்கள் இப்போ கட்டி காமிச்சிட்ருக்குறோம் எல்லாத்துக்கும். அப்போ எல்லாத்துக்கும் அதே சில பேர் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வீடுகளெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 8 லட்சம் ரூபாயிலேருந்து கோயம்புத்தூரில் வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் 8 லட்சம் ரூபாயிலேருந்து நாங்கள் கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து இருக்கு. ஒரு 1 BHK வந்து ஒரு 8 லேக்ஸ்லேருந்து இருக்குங்க. இதில் கட்டக்கூடிய பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்களா? கண்டிப்பாக இதில் ஃபுல்லாகவே காங்கிரீட் தான் போடுறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து கீழே பேஸ்மெண்ட் எல்லாம் வந்து நார்மலாக பேஸ்மெண்ட் தான். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டிங் போடுறதுனா ஃபுட்டிங் போடுவோம், பைல் காங்கிரீட்னா பைல், இல்லைன்னா ராஃப்ட் காங்கிரீட்டுன்னு சொல்லுவாங்க. கீழே இப்போ நிலத்துக்கு கீழே சொல்லுவாங்க, அதெல்லாம் நார்மலாக வந்துடும். பிளிந்த் பீம் வந்ததுக்கு அப்புறம் நிலமட்டத்துக்கு மேலே பிளிந்த் பீமுக்கு மேலே தான் இந்த ஷியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து டோட்டலாகவே காங்கிரீட்டுங்காட்டி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நார்மலாக செங்கல் விட இது ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் காங்கிரீட்டு. ஆனால் இப்போ அதை அப்போ பார்த்தீங்கன்னா செங்கலுக்கு அங்கே ஒர்க்கே இல்லைன்னு சொல்லி இல்லை, செங்கல்லே இங்கே இல்லைங்க. செங்கல் இல்லாமல் தான் நம்ம டோட்டலாக கட்டுறோம். எல்லாமே ஃபுல் காங்கிரீட் பண்ணுறதுனால அந்த செங்கல் கணதில் வால் புட்டி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆமாம் டைரெக்டாக நீங்கள் பட்டி பிளாஸ்டிக் தேவையில்லை, பூச்சி தேவையில்லை. அந்த ஃபினிஷ் இதே மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் ஆமாம் பியூராக வந்துடும். நீங்கள் பட்டி வச்சுட்டு நிறைய நீங்கள் ப்ரைமர் பெயிண்டிங் போயிடலாம். ஓகே ஓகே சார். இதில் இப்போ ஒரு இது மட்டும் தான் பில்டிங் தான் பண்ண முடியுமா, அல்லது மேலே மேலே இல்லை எவ்வளோ மாடி வேணால் கட்டிக்கலாம். இது வந்து நார்மல் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். ஸோ அதில் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் கட்டலாம். அப்போ பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இதில் பண்ணுறது சார்? இதுதான் வைக்கணுமா, அதாவது பில்லர் காங்கிரீட் பண்ணுமா, இல்லை நார்மல் பேஸ்மெண்ட்? நார்மலாக நீங்கள் எப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது நிலம் உங்களோட சாயில் பொறுத்து இருக்கு. சாயில் ரெட் சாயிலாக இருந்ததுன்னா நார்மலாக ஃபுட்டிங் போடுவாங்க, ஃபுட்டிங் காங்கிரீட், மேட் காங்கிரீட் போட்டு காலம் போட்டு அது மேலே பிளிந்த் பைப் போடுவாங்க. சப்போஸ் லூஸ் சாயிலாக இருந்தது, கிளே சாயிலாக இருந்துச்சுன்னா பைல் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. ஸோ பைல் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு
பைல் கேப் பண்ணி அப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு பிளிந்த் பீம் ப்ளே ஆகும். அது அதெல்லாம் நார்மலாக அது போட்டுட்டு தான் நாங்கள் இது போடுறோம். சாயிலோட தன்மையை பொறுத்து அந்த இடத்துல அந்த பேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பேஸ்மெண்ட் மாறும், பேஸ்மெண்டோட இது மாறும் அவ்வளோதான். மற்றபடி பேஸ்மெண்ட் போட்டு தான் அதை கட்டுறோம் ஃபுல்லாகவே. ஆமாம். அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த அந்த வாலோட அளவு எவ்வளோ வரும்? வாலோட அளவு 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச்லாம் போனீங்கன்னா நீங்கள் 6 மாடி 8 மாடி வரைக்கும் கட்டிக்கலாம். ஸோ அதுலேயே கன்சீல்டு பீம்ஸ் அண்ட் பில்லர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ரூமோட ஸ்பேன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நீங்கள் சைஸ் ஆஃப் த காங்கிரீட் ஜாஸ்தியாகும். அதுக்குள்ளே கம்பி இருக்கு இல்லையா, அதோட திக்னஸும் ஜாஸ்தியாகும். நார்மல் பில்டிங்க்கு அதாவது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டணும்னா எந்த திக்னஸ் போடணும்? அது 4 இன்ச் இருந்தாலே போதும். அது ஸ்பேன் பொறுத்து இருக்குது, உங்களுக்கு ரூமோட ஸ்பேன் பொறுத்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 அடி அகலம், 16x11 4 இன்ச் இருந்தால் போதும். இப்போ 11 அடிக்கு மேலே போகணுனாலே உங்களுக்கு 6 இன்ச் திக்னஸில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஸ்பேன் வந்து பெருசாக பெருசாக அப்புறம் காலம்ஸ் அண்ட் பீம்ஸ் உள்ளே கன்சீலாக கொடுக்கணும். ஸோ கன்சீலாக கொடுக்கும்போது காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், ப்ரொபோர்ஷனாக ஜாஸ்தியாகும். ஓகே ஓகே. இப்போ நார்மல் செங்கல்ஸ் வர காட்டிலும் இது வந்து நல்லா ஸ்ட்ராங். ஓகே, கண்டிப்பாக. பிளாஸ்டிங் பண்ணுற வயசு அது கூட இல்லை, நம்ம வால்புட்டி பார்த்து உடனே நம்ம பெயிண்ட் பண்ணலாம். காஸ்ட் வைஸாக எது மேலே? காஸ்ட் வைஸ் வந்து நாங்கள் அவ்வளோக்காக நாங்கள் கம்பேரிசன் கொடுக்கல, ஏன்னா இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, இன்னொன்று டைம் இருக்கு. நீங்கள் 30-40 டேஸில் ஒரு வீடு கட்டிடலாம். ஓ அப்படிங்களா? அவ்வளோதான், 30-40 டேஸ் செங்கல்ஸ் வரும்போது ஒரு 6 மந்த்ஸாக எடுத்துக்க வேண்டிய இல்லை இல்லை, இங்கே அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா இது காஸ்டிங் மெத்தடுங்காட்டிக்கு காஸ்டிங் டைம் வந்து ஒரு 15-20 டேஸ் ஆகும், க்யூரிங் டைம் ஒரு 10 டேஸ் ஆகும், அப்புறம் ஃபினிஷிங் ஒரு 10 டேஸ் ஆகும். ஸோ 35-40 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் ஒர்க் முடிச்சு. ஆமாம். ஸோ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும், ஏன்னா லேபர் காஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். அதனால உங்களுக்கு காஸ்ட் வைஸாக பார்க்கும்போது கொஞ்சம் ஏன்னா மெட்டீரியல் வைஸாக உங்களுக்கு சேமாக வந்துடும், பட் காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்பேரட்டிவாக பார்த்தும்போது ஒரு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். ஆனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, லைக் ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களுக்கு டியூரபிலிட்டி இருக்குது, டைம் கம்மியாகவும் இருக்கும், லேபர் சார்ஜ் எல்லாம். ஆமாம் எல்லாமே. ஆமாம். ஓகே சார். எங்களுக்கு மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை விட இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வர அந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கறது தான் எங்களோட மெயின் யூஎஸ்பியே. எங்களோட மேனுஃபேக்சரிங்கை நாங்கள் அதான் பண்ணுறோம். பட் எல்லாத்துக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம், இல்லை எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் கட்டி கொடுக்கணுங்களுக்கு நாங்கள் கட்டி. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம். அந்த எங்களோட மெயின் ஆஸ்பெக்டே வந்து இந்த இந்த மெத்தடு தான், ஐ மீன் இதை சொல்லி கொடுக்கறது தான் எங்களுக்கு. ஓ சரி சரி. இப்போ இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வேணும், இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் வேணும், அதெல்லாம் எப்படிங்க சார்? அதெல்லாமே நீங்கள் ப்ரீ டிசைன்டாக கொடுத்துடணும். ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு ரூமுக்கு எவ்வளோ சைஸ் ஆஃப் ஜன்னல் வேணும், என்ன சைஸ் ஆஃப் பிளான் பண்ணி. ஆமாம், டோர்ஸ் எல்லாமே முதலே பிளான் பண்ணிக்கணும். ஒரே டிஸ்அட்வான்டேஜ் வந்து நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாமே டிசைன் வந்து முதலே ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். அப்படி இடிச்சு கட்டுங்கங்களா, ஏன்னா உங்களுக்கு 15 நாளில் வீடு முடிஞ்சிடும் இல்லையா. அந்த பிளானிங் நீங்கள் பிளான் வந்து நீங்கள் எல்லாமே கொடுத்து நீங்கள் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் முதலே இப்படி தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். உங்கள் சைட்லேருந்து பிளான் அது நாங்கள் கொடு அப்ரூவல் எல்லாம் நீங்கள் லோக்கல் பாடிஸ் தான் வாங்கணும். இல்லை பிளான்ஸ் வேணும்னா நாங்கள் தரோம். ஆமாம், நீங்கள் ரூம் சைஸ் கிடையாது, நீங்கள் அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரக்சரில் போட்டு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் ரூம் சைஸஸ் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பண்ணிடலாம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அந்த எலக்ட்ரிக்கல் எல்லாமே கன்சீல்டாக வந்துடும். பில்டிங் ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே கன்சீல்டாக வந்துடும். கன்ஸ்ட்ரக்ஷன் இது இந்த காஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வயரிங் மட்டும் பண்ணால் போதும். சார் இந்த பில்டிங் ஒர்க் பண்ணுற இடத்த நான் பார்க்கலாங்களா? தாராளமாக பார்க்கலாம், நான் எங்கள் இன்ஜினியர்ஸ் கூட்டிகிட்டு போய் காமிச்சிடலாம். ஓகே சார். இப்போ நம்ம பேசி முடிச்சோம் சார்கிட்ட, இங்கே இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே தான் சைட் இன்ஜினியர் இருக்காங்க, இவங்கள்ட்ட பேசலாம். சார் உங்கள் பேருங்க சார்? மேம் என் பேர் அரவிந்துங்க, பர்ஃபெக்ட் இன்ஃப்ராடெக் கம்பெனிலேருந்து வரேங்க. ஆக்சுவலாக இந்த சைட்டுக்கு நான் தான் இன்ஜினியருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் நான் தான் பார்த்துட்டுங்க. ஓகேங்க சார். சார் இந்த ஒர்க்கு இந்த மெத்தடே பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜியில் வந்துட்டுருக்கு. இதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் அந்த பேரை சொல்கிறதுக்கு கூட சரியாக வராது சார், நார்மல் பர்சனுக்கு சொல்கிறேன். இது இந்த மெத்தடுக்கு பேர் என்ன கரெக்டாக சொன்னால்? மேம் இது மெத்தட் வந்துட்டு ஃபார்ம் ஷட்டரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் ஷட்டரிங் மெத்தடில் இப்போ நம்ம இந்த ஷட்டர்ஸ் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்கு. இப்போ இந்த ஷட்டர்ஸ் நார்மல் சென்ட்ரிங் கான்செப்ட் தாங்க, ரெண்டு சைடும் பலகை வச்சுட்டு நடுவில் காங்கிரீட் போட்டு பிரிச்சுடுறாங்க. அதே மாதிரி தாங்க ரெண்டு சைடும் நான் இங்கே ஷட்டர்ஸ் வச்சுட்டுங்க, காங்கிரீட் போர் பண்ணதுக்கப்புறம் கழட்டிடுவாங்க, ப்ராப்பர் க்யூரிங் பீரியட் மட்டும் கொடுக்கணுங்க. ஓ சரிங்க. இந்த ஷட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிளாஸ்டிக்ல இருக்கு, இது எல்லாமே ஏபிஎஸ் மெட்டீரியலுங்க. ஏபிஎஸ் மெட்டீரியல் உங்களுடைய ஓன் ஓன் மேனுஃபேக்சரிங். இங்க இருக்கிற பாக்குற எல்லா காம்போனன்ட்ஸும் எங்க ஓன் மேனுஃபேக்சரிங். ஓகேங்க சார். இது ரீயூஸ்டா பண்ணலாமா? இது மறுபடியும் இந்த மெட்டீரியல் கண்டிப்பா ரீயூசபிள் தான், ரீயூசபிள் தான். ஏனா ஏபிஎஸ் மெட்டீரியல் வந்துட்டு கொஞ்சம் ஹை டென்சைலுங்க, அதனால நான் பிரேக்கபிள் தாங்க. நம்ம உடைக்கணும் நினைச்சா உடைஞ்சிருங்க, மேஜரா ப்ராப்பர் ஹேண்ட்லிங் இருந்தா அந்த இது இருக்காது, எடுத்துறலாம்.
மோல்டிங் முடிச்சுட்டு அப்படியே பிரிச்சிடலாங்க, ரெண்டு சைடுமே பிரிச்சிடலாங்க. சார் சொன்னாருங்க சார், இப்போ வந்து நார்மல் பேஸ்மெண்ட் போட்டுட்டு அதுலேருந்தே ஆரம்பிச்சிக்கலாம், அது ஒரு மெத்தடும் பண்ணிக்கலாம், பில்லர் பீம் போட்டு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா மேம், இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சின்ன ஏரியா இருக்குங்க, சின்ன ஏரியாங்கும் போது நார்மல் ஃபவுண்டேஷன் போதுங்க. இப்போ செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா பில்லரும் பீம்ஸும் கன்சீல்டாகவே கொடுத்துக்கலாங்க, அதுக்கும் நம்ம சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓ, அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணி? இது ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க மேம். அதான் நான் சொல்லியிருந்தேங்களே, அவங்க ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக கட்டுறாங்க. இது ஒன்று பார்த்துட்டுங்க, அப்படியே ஒரு லைனாக ஒரு 6-7 வீடு கட்டுற மாதிரி இருக்கு, ஸ்பேஸ் இருக்குங்க, அதனால கட்டிக்கலாங்க. கட்டிக்கலாம். இப்போ பேஸ்மெண்ட் போட்டுட்டு அதுலேருந்து நீங்க ஒர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எங்களோட அதாங்க மேம், எங்களோட ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்ணிடுவாங்க, எல்லாம் எக்ஸ்கவேட் பண்ணிட்டு கீழே பேஸ்மெண்ட்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எங்க சைடு தாங்க. ஓ, பேஸ்மெண்ட் போட்டு ஃபினிஷிங் வரைக்கும் நாங்க தாங்க. பட்டி பார்த்து பிரைமர் அடிச்சு கொடுத்துருவாங்க, பெயிண்டிங் மட்டும் கஸ்டமர் சாய்ஸ்ல கொடுத்துட்டுருக்கோங்க. ஓ, அவங்களோட சாய்ஸ். ஆமாமாங்க, ஏன்னா கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணிக்கிற கொடுத்துட்டுருக்காங்க. இப்போ இந்த நாங்க இந்த இது போட்டு கொடுத்துறோம், பேஸ்மெண்ட் போட்டுறோம்னு வச்சுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டார்டிங் வர்க் இது எப்படி? அதாங்க மேம், ஸ்டார்டிங் ப்ராசஸ் எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கீழே வந்துட்டு பேஸ்மெண்ட் போடுறோங்க. இதுக்கு வந்துட்டு ஆக்ரா பைலிங் மெத்தட் போட்டிருக்கோங்க. ஸோ 8 அடிக்கு பைல் போட்டிருக்கோங்க, 8 பைல் டோட்டலாக போட்டிருக்கோங்க. போட்டுட்டு கம்பி கட்டி காங்கிரீட் போட்டுட்டுங்க, பிளிந்த் பீம் 2 அடிக்கு போட்டுருவோங்க. எங்க சைடு கம்பெனி ப்ரொவைட் பண்றது 2 அடிக்கு பிளிந்த் பீம் கொடுத்துருவோம். பிளிந்த் பீம் 2 அடி கொடுத்துருவோங்க. 2 அடியிலிருந்து டேரக்டா ஷட்டரிங் வைக்க ஆரம்பிச்சிடும். ஷட்டரிங் வச்சுட்டு உள்ள ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி கட்டிட்டுங்க, மேல ரூஃபும் கம்பி கட்டிடுவோங்க. காங்கிரீட் சிங்கிள் போர்ல வந்துருங்க, உங்களுக்கு ஒரு மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. புரியுது புரியுது சார். இப்போ இந்த மோல்டிங் பண்ணிருக்கீங்களா? இப்போ கல்ட்டர் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொன்னீங்க, டைமிங் ஆச்சு. ஆமாங்க மேம், டீஷட்டரிங் நாளைக்கு பண்ணுறோங்க. இது எப்படி கல்ட்டுறதுன்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே சொல்லிடுறேங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதுங்க, சிம்பிளாகவே எல்லாமே ஷட்டர்ஸும் மாற்றி மோல்ட் பண்ணிக்கலாம். மோல்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக லாக் அண்ட் கீ மெத்தட் தாங்க. சரிங்க, அவ்வளோதாங்க. சூப்பர். ஸ்க்ரூ டிரைவர் வச்சாலே உங்களுக்கு கீஸ் எல்லாமே வந்துருங்க. எல்லா ஷட்டர்ஸ்க்கும் கீஸ், இத்தனை கீஸ் இருக்குங்க. லாக் பண்ணிட்டு நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டீ ஷட்டர் பண்ணிக்கலாம். மாத்துறது ரொம்ப சிம்பிள் தாங்க. லாக் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. அவ்வளோதான், எல்லா சைடு டைட் பண்ணிட்டா உங்களுக்கு பேனல் ஜாயின் ஆயிருங்க. இந்த பேனல் இந்த பைப்ஸ் கழட்டிட்டீங்கன்னா இது எல்லாமே கட்டிக்கலாம் மேம். நட்டு தாங்க, இது எல்லாமே லூஸ் பண்ணி விட்டு கழட்டினா எல்லாமே கழட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வேலர்னு சொல்லுவாங்க, வேலர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் டி ஷட்டர் பண்ணுங்க. அந்த எடுக்கும் போது சார் எதுவும் அங்க ஒட்டி எதுவும் பண்ணாதா? ஒட்டும் மேம், நம்ம அது ஷட்டரிங் ஆயில் போட்டுருவோங்க. ப்ராப்பர் ஷட்டரிங் ஆயில் போட்டா காங்கிரீட் கூட ஜெல் ஆயிராது, ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கலாம், ரீயூஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் நம்ம எடுக்கறத வெச்சு. ஆமாமா, நம்ம மெயின்டெய்ன் எப்படி மெயின்டெய்ன் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சாஃப்ட்டா அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி எடுத்தா வந்துரும். ஆயில் கம்பல்சரி போடணும்ங்க, போட்டே ஆகணும். ஆயில் போட்டா ஈஸியா டீ ஷட்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க சார். இந்த வர்க் வேற எங்க எங்க பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? இப்போ லாஸ்ட் மந்த் இந்த கான்செப்டே லான்ச் பண்ணிருக்கோங்க எங்க சைடு. இன்னி எல்லாமே ஆர்டர்ஸ் ஹியூஜ் வால்யூம்ல வந்துட்டு இருக்குங்க. எல்லா ஆர்டர்ஸும் பண்ணலாம்னு இருக்கோங்க. அதர் சிட்டிஸ்க்கு எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா ஃப்ரான்சைசி கான்செப்ட் கொடுத்துடலாம் இருக்கோங்க. ஃப்ரான்சைசி கொடுத்துட்டோம்னா அவங்களே ஷட்டர்ஸ் எடுத்துட்டு அந்தந்த ஏரியாஸ்க்கு வர எங்க லீட் எல்லாம் அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே கால்ஸ் வந்தாலும் அங்க கால்ஸ். ஆமாங்க, இன்குயரிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 இன்குயரிஸ் மேல வந்துருச்சுங்க. ஸோ அந்தந்த அதர் சிட்டிஸ்ல கேட்கறவங்களுக்கு டைரக்டா ஃப்ரான்சைசி மாடல்ல கொடுத்துடலாம். அந்த மாதிரி கொடுத்துடலாம் இருக்கீங்க. ஸோ ப்ராசஸ் இவ்வளோதாங்க மேம். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோங்க. ஒரே நாளில் அப்படியே மோல்டிங் பண்ணி ஒரு வீடை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி. ஒரே நாள் நம்மளுக்கு ஷட்டரிங் மட்டும் டைம் வேணுங்க, லேபர் அந்த அளவுக்கு சப்போர்ட் வேணும். லேபர் இருந்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஷட்டரிங் பண்ணிடலாம். ஷட்டரிங் பண்ணிட்டு ஒரு 1-2 hoursல இந்த பில்டிங் காங்கிரீட் முடிச்சிடலாம். முடிச்சுக்கலாம். என்னன்னா இப்போ செங்கல் சுவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ஒரு 7 அடி மட்டும் வந்து ஒரு லிண்டல் போட்டு அதுதான் அந்த மாதிரி நம்ம கான்செப்ட் இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சன்ஷேட் எல்லாமே கொடுத்துருக்கோங்க. இதில் அந்த சைடு முன்னாடி சன்ஷேட் கொடுத்துருக்கோங்க, விண்டோஸ் கொடுத்துருக்கோங்க, எல்லாமே சிங்கிள் போர்லேயே ஃபில் ஆயிருங்க. எல்லாமே சிங்கிள் போர். கிச்சன்ஸ் லேப் முதல் கொண்டும் 6 ஃபீட் கொடுத்துருக்கோங்க, அது எல்லாமே ஃபில் ஆயிருங்க. அப்படியே உடனே அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபில் ஆயிருங்க. மேலே நீங்கள் வால்ஸ்லேருந்து ஃபில் பண்ணும்போது கீழே எல்லாமே ஃபில் ஆயிருங்க. பேரப்பாட் வால் சொல்கிறாங்களா, அது பேரப்பாட் வாலும் ஃபில் ஆயிருங்க. அதுவும் ஃபில் ஆயிருங்க. ஓ, அதுக்கு மோல்டிங் வச்சுட்டு அப்பயே இப்பயே பண்ணிடுவோம். எல்லாமே மேலே இருக்குங்க, மோல்டிங் இருக்குங்க. நம்ம ஷட்டர்ஸ் வச்சுட்டு சிங்கிள் போர்ல எல்லாமே ஃபில் பண்ணிரோம். ஃபில் பண்ணி அதை முடிச்சிட்டு எடுத்து அந்த கீஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாரபட் வால் இது அதோட ஆமா இந்த ஷட்டர் டி ஷட்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸ்ட்ரக்சர் தெரியும். ஓகேங்க சார். இந்த இந்த இருக்குன்னு சொல்றீங்களே அந்த பிளாஸ்டிக் மோல்டிங், இது வந்து நீங்களே உன்னுடைய மேனுஃபேக்சர் பண்றது பிளஸ் சேலு பண்ணிட்டு இருக்கதா? இது ஆமாங்க மேம். ஷட்டர்ஸ் வந்துட்டு சேல் பண்றதுக்கும் பிளான் பண்ணிருக்கோங்க, ரெண்டல்ஸ்க்கும் பிளான் பண்ணிருக்கோங்க, நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது எல்லாமே பிளானிங் பண்ணிருக்கோம். மத்தவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த வர்க்க மட்டும் சொல்லி கொடுத்தா போதும், நான் பண்ணிடுவேன், பண்ணிக்கலாம் மேம். அதாங்க, நம்ம ஷட்டர் சேல் பண்ணிடுவோங்க. ஷட்டர் சேல் பண்ணிட்டு அவங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நம்ம ட்ரைனிங் கொடுத்துருவோங்க. நம்ம கம்பெனி சைடுல இருந்தே ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா யார் வேணா, இது ஒண்ணுமே இல்லைங்க, அன்ஸ்கில் லேபர் கூட பண்ணலாங்க. ஓ சரி சரி, யார் வேணாலும் எடுத்து பண்ணலாங்க.
இப்போ நார்மலாக மேசன் அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஸ்கில் லேபர் நல்லா மேசன் பண்ணுவாங்க, இன்ஜினியர் தான் தேவை அப்படிங்கிறதுலாம் இல்லை. இல்லை யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நானே ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லைங்க, ஐடி எம்பிஏ கிராஜுவேட்டுங்க. இப்போ நான் வந்து சிவிலில் பழகிட்டு இருக்கேங்க. ஓ இதில் ஈஸிங்கிறீங்க, மெத்தட் ஈஸி. ஈஸி தான் மெத்தட், இது எல்லாமே லாக் அண்ட் கீ கான்செப்ட் தாங்க. ஓகே ஓகேங்க சார். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே கழட்டி மாட்டிக்கலாங்க. ஒரு பசில் லைக் குழந்தைய மோனோ பிளாக் சாரி பிளாக்ஸ் கான்செப்ட் பில் பண்ணுற அதே கான்செப்ட் தாங்க. புரியுது புரியுதுங்க சார். நைட்டு தான் இதை போட்டு மோல்ட் பண்ணணுன்னு சொன்னீங்க, ஈவினிங் மோல்ட். ஓகேங்க சார். எப்போ கழட்டணும் இதெல்லாம்? ஆக்சுவலாக இன்றைக்கே கழட்டிடலாங்க. லேபர் நம்ம நாளைக்கு பிளான் பண்ணிருக்கோம், நாளைக்கு மார்னிங் பிளான் பண்ணிருக்கோங்க. செட்டு நாளைக்கு மார்னிங் அப்படியே டி ஷட்டர் பண்ணலான்ட்டு. வால்ஸ் எல்லாமே அவுட்டர் வால்ஸ் எல்லாமே கழட்டிடுவோங்க. ஓகேங்க. ரூஃப் மட்டும் ஒரு 7 to 8 days ஆகுங்க. 8 days ஆகும். அது கொஞ்சம் ஆமாங்க இருக்கணும். ப்ராப்பர் செட்டிங் ஆனதுக்கப்புறம் நம்ம க்யூரிங் டைம் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணுங்க. ஓகேங்க சார். எவ்வளோ இன்ச்சஸ் வருங்க மேலேயும்? எல்லாம் வால்லேருந்து ரூஃப் வரைக்கும் 4 inches கொடுக்குறோங்க. எல்லாமே 4 inches தான். 4 inches. ஆனால் இதுக்கு மேலேயும் பண்ணலாம், 6 inches அந்த மாதிரி. 6 inches வேணாலும் பண்ணிக்கலாங்க. நம்ம வால்ஸ் வேணாலும் 6 inches வரைக்கும் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போது செங்கல்ஸ் ஒர்க்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரே கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் முடியுது. ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும் போது சார் சொன்னார் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதை விடவே அப்படின்னு சொன்னார். ஏன்னா யூஸ்வலாகவே தெரியுங்க, சிமெண்ட் வந்துட்டு பிரிக்கை விட ஸ்ட்ராங்கு தாங்க. காங்கிரீட்டுங்கும் போது உங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கு தாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மல் வீட்டுக்கு ரூஃப் மட்டும்தான் காங்கிரீட் போடுறோம். இது வால்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பி கட்டி காங்கிரீட் போடுறதுனால இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸ்ட்ரென்த் உள்ளார கம்பிஸ் எல்லாமே வந்துடும், எல்லாமே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். மோல்டிங் மோல்டிங் முடிச்சாச்சுங்க சார். அந்த பிளாஸ்டிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு? ஆமாங்க, நம்ம வால் நம்ம மெத்தடாலஜியில படி நம்ம பிளாஸ்டிங் தேவையில்லைங்க. டேரக்டாவே பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. ஓ, அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆமாங்க, அட்வான்டேஜ் இருக்கு. அந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த உள்ள இல்லை, இப்போ வெளியில் பார்க்க முடியல. உள்ள பார்க்கும்போது சர்ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். பிளைனாக வந்துருங்க, பிளைனாக வந்துருங்க, பிளைனாக வந்துருங்க. ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், எந்த பெண்டு வராதுங்க, கிராக்ஸ் வராதுங்க, சின்ன அந்த போராசிட்டி எதுவுமே இருக்காதுங்க உங்களுக்கு. சரி, எதுவுமே கரெக்டாகவே அப்படியே பிளைனாக வந்துருங்க. டேரெக்டாக நீங்கள் பட்டி வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே சார், எனக்கு இவ்வளோ நேரம் இந்த பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்தீங்க, ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ. எங்கள் சேனல் மூலமாக உங்களை கன்செப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாங்க. எங்கள் சைடு நாங்கள் குவாலிட்டியில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோங்க. என்ன ப்ரைஸிங் சொல்கிறோமோ அதே ப்ரைஸிங் தான் பண்ணி கொடுப்போங்க. ஓகேங்க, கண்டிப்பாக குவாலிட்டி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஓகே. அது இல்லாமல் வேறு இடத்துலேருந்து இப்போ வேறு இடத்துலேருந்து தான் பார்ப்பாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாங்க மேம். அதாங்க மேம், மேக்ஸிமம் இன்னொரு 6 months எல்லா சிட்டிஸ்க்கும் அதர் சிட்டிஸ்க்கு எல்லாமே நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருவோங்க. சரி, ஓகே. ஸோ எங்களுக்கு வர இன்குயரிஸ் எல்லாம் எந்தெந்த சிட்டியில் நியர்பை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம அப்படியே கொடுத்துடலான்ட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் சார் வந்து எங்களுக்கு நம்மளுக்கு இவ்வளோ விளக்கங்களையும் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாடலில் நீங்கள் வீடு கட்டணும், இந்த பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டைப்பில் வீடு கட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்குன்னா அதே மாதிரி கட்டுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். வீடியோ பண்ண தகவல் எல்லாமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.